வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். காசாவில் ஆட்சி புரிந்து ஹமாஸ் தோற்கடிக்கப்பட்டு இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் நிர்வாக அதிகார வெற்றிடம் ஏற்பட்டுள்ளது. காசாவில் அப்படியுள்ள சில பகுதிகளில் செல்வாக்கு கொண்ட பெரிய குடும்பங்கள் அல்லது காசா குலங்களிடம் நிர்வாகத்தை ஒப்படைப்பது பற்றி இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF ஆலோசிப்பதாக கூறப்படுகிறது. காசா குலங்கள் என்பது பரம்பரை பரம்பரையாக குறிப்பிட்ட பகுதிகளில் செல்வாக்குள்ள குடும்பங்கள். இது கிட்டத்தட்ட இந்தியாவிலிருந்து ஜமீன்தார் பரம்பரை போன்றவர்கள். காசா குலங்கள் என்று அழைக்கப்படும் இந்த குடும்பங்கள் சொல்லுக்கு மக்கள் கட்டுப்படுவார்கள். காசாவின் சில பகுதிகளை கட்டுப்படுத்தும் சிவில் அதிகாரம் இல்லாததால் விநியோக விஷயத்தில் பல சிக்கல்கள் ஏற்படுகின்றன. காசாவில் ஹமாஸ் இப்போது பலவீனமாக இருக்கும் பகுதிகளுக்கு பாலஸ்தீனிய ஆணையம் செல்லக்கூடாது என்று இஸ்ரேல் விரும்புகிறது. அத்துடன் இந்த விஷயத்தில் இஸ்ரேலுடன் இணைந்து பணியாற்ற பாலஸ்தீனிய ஆணையம் ஒப்புக்கொள்ளுமா என்பதும் தெளிவாக தெரியவில்லை. அதே நேரத்தில் காசாவில் சிவில் விவகாரங்களை கவனிக்க IDF விரும்பவில்லை. காசாவின் பொதுமக்கள் இருக்கும் இடத்தில் அவர்கள் பொதுவாக IDF இருந்து பிரிக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் IDF நீண்ட காலத்திற்கு காசா பொதுமக்களை கட்டுப்படுத்தி நிர்வகிப்பது நடக்கக்கூடிய காரியமும் அல்ல. எனவே இந்த பகுதிகளை யார் கட்டுப்படுத்துவார்கள், யார் நிர்வாகம் செய்வார்கள்? இந்த கேள்விகளுக்கு இஸ்ரேலிடம் பதில் கிடையாது. வடக்கு காசாவில் சுமார் 3 லட்சம் பொதுமக்கள் உள்ளனர். ஹமாஸ் வடக்கு காசாவில் மேலோட்டமாக தோற்கடிக்கப்பட்டாலும் மக்கள் மத்தியில் ஹமாஸ் தொடர்ந்து தமது கூறுகளை வைத்திருக்கிறது. ஹமாஸுக்கு ஒரு மாற்றீட்டை உருவாக்க பலர் பயப்படுகிறார்கள். ஏனென்றால் ஹமாஸ் திரும்பி வந்து பழி வாங்கும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். எதிர்காலத்தில் ஹமாஸுக்கு எதிராக ஒரு கேடயத்தை வழங்கக்கூடிய ஒரே சக்தி வாய்ந்தவர்கள் காசாவின் பெரிய குளங்கள் என்று கருதுகிறது IDF. ஏனெனில் ஹமாஸ் ஆட்சி செய்த போது கூட செல்வாக்கும் அதிகாரமும் கொண்ட பெரிய குடும்பங்களை அல்லது குலங்களை கோபப்படுத்த அச்சப்படுத்த அவர்கள் பாதையில் குறுக்கிடவில்லை. அத்துடன் காசாவின் பெரிய குலங்கள் ஆயுதங்களையும் கொண்டிருக்கலாம். ஹமாஸ் அழிக்கப்பட்ட பின்னர் காசா பகுதியில் உள்ள உள்ளூர் காசா குலங்களின் ஆட்சியினை ஏற்படுத்த IDF நடவடிக்கை எடுக்க தொடங்கியுள்ளதாக லண்டனை தளமாக கொண்டு அரபு செய்தித்தாள் அர்ஷாக் அல் அப்சாக் தகவல் வெளியிட்டுள்ளது. சில காசா பெரிய குலங்களின் குடும்ப தலைவர்களை IDF தொடர்பு கொண்டு பேசியதாகவும் கூறுகிறது அர்ஷாக் அல் அப்சாக். காசாவில் குலங்கள் நிர்வாகிகளாக இருப்பது சாத்தியமா? சதாம் ஆட்சியை அமெரிக்கா வீழ்த்திய பின்னர் ஈராக்கில் வெவ்வேறு பிராந்தியங்களில் குலங்களும் பழங்குடியினரும் முக்கிய பங்கு வகித்தனர். 2005 மற்றும் 2008 ஆண்டுகளுக்கு இடையில் தோன்றிய தீவிரவாத கிளர்ச்சியை தோற்கடிக்க சில சந்தர்ப்பங்களில் ஈராக்கிய குலங்களும் அமெரிக்க இராணுவத்துக்கு உதவினார்கள். ஈராக்கில் முதலாவது குல நிர்வாகம் சன்னி விழிப்புணர்வு இயக்கம் என்ற பெயரில் மேற்கு ஈராக்கில் அன்பர் மாகாணத்தில் நடந்தது. ஈராக்கில் சதாம் ஆட்சி போனவின் குலங்களும் பழங்குடிகளும் ஒரு சாத்தியமான மாற்றாக இருந்தன என்பது உண்மைதான். ஆனால் அது நீண்ட காலத்திற்கு வேலை செய்யாது. 2014 IS இயக்கம் ஈராக்கு நகரங்களை கைப்பற்றிய போது அது சன்னி குலங்களையும் பழங்குடியினரையும் எளிதாக ஒதுக்கி தள்ளியது. பலர் கொல்லப்பட்டனர். ஈராக்கில் பழங்குடியினர் விவகாரமும் அது போன்றதுதான். ஹதீதா பகுதியில் உள்ள ஜுகைஃபா பழங்குடியினர் மற்றும் ஈராக் மற்றும் சிரியாவில் உள்ள பெரிய ஷம்மர் பழங்குடியினர் போன்ற சிலர் சிறிது காலத்திற்கு நிர்வாகத்தில் ஈடுபட்டனர். பொதுவாக பழங்குடியினர் மற்றும் குலங்கள் ஒரு சிறிய பிரதேசத்தில் முக்கியமானவை. ஆனால் அவை ஒரு மாநிலத்திற்கு அல்லது மாநிலம் போன்ற கட்டமைப்புகளுக்கு மாற்றாக இல்லை. நீண்ட கால நோக்கில் ஒழுங்கமைக்கப்பட்ட அரசியல் இராணுவம் அல்லது பயங்கரவாத இயக்கங்கள் பிராந்தியத்தில் உள்ள குலங்கள் மற்றும் பழங்குடியினருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் போது வெற்றி பெறுகின்றன. குலங்கள் மற்றும் பழங்குடியினரால் தாக்குப்பிடிக்க முடிவதில்லை. இதில் விதிவிலக்குகள் உள்ளன. பெரிய பழங்குடியினர் வேரூன்றிய மாநிலங்கள் அல்லது மற்றொரு இராணுவத்தின் பாதுகாப்பை நம்பியிருக்கும் மாநிலங்களில் குலங்கள் மற்றும் பழங்குடியினரால் நிர்வாகத்தை நீண்ட காலத்திற்கு கவனிக்க முடிகிறது. அதற்கு நல்ல உதாரணம் சிரியாவில் உள்ள குர்திஷ் பழங்குடியினர். அவர்கள் அமெரிக்க இராணுவத்தின் பாதுகாப்பில் தமது பகுதிகளின் நிர்வாகத்தை தொடர்கின்றனர். சரி, இஸ்ரேல் இந்த பாலஸ்தீன குலங்கள் அல்லது பழங்குடியினரிடம் நிர்வாகத்தை கொடுப்பது பற்றி ஏன் யோசிக்கிறது? காரணம், இஸ்ரேல் உள்ளூர் குலங்கள் அல்லது பழங்குடியினருடன் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பணியாற்றிய நீண்ட வரலாற்றை வைத்திருக்கிறது. உதாரணமாக, ஆரம்ப கால இஸ்ரேலிய தலைவர்கள் நெகெப் மற்றும் கலீலியாவில் உள்ள சில பெடோயின் பழங்குடியினருடன் நல்ல உறவை அனுபவித்தனர். 1950 மற்றும் 1960 இஸ்ரேல் பல உள்ளூர் பாரம்பரிய அரபு தலைவர்கள் அரபு தேசியவாதம் மற்றும் கம்யூனிசத்தால் பாதிக்கப்பட்ட சில நகர்ப்புற படித்த உயரடுக்குகளுக்கு மாறாக இஸ்ரேலிய அதிகாரிகளுடன் ஒப்பீட்டளவில் கண்ணியமான உறவுகளை கொண்டிருந்தனர். 1970 இஸ்ரேலின் சினாய் பகுதியில் ஆட்சியை நடத்திய போது அங்குள்ள சில பெடோயின் பழங்குடியினருடன் இணக்கமான உறவுகளை இஸ்ரேல் அனுபவித்தது. இந்த உறவுகள் 1980 வரை மட்டுமே சென்றன. 1980களில் இருந்து மாறிவிட்டது. இருப்பினும் இப்போதும் காசா மக்களால் மதிக்கப்படும் குலங்கள் உள்ளன. ஹமாஸ் ஆட்சியை வெறுப்பவர்கள் ஏராளமாக உள்ளனர். அதே நேரத்தில் அவர்களால் வெளிப்படையாக ஹமாஸுக்கு மாற்றாக நிர்வாகத்தை கவனிக்க முடியுமா? ஹமாஸ் நேட்டோவில் அங்கம் வகிக்கும் துருக்கியால் ஆதரிக்கப்படுகிறது என்பதையும் அது மேற்கின் முக்கிய நேட்டோ அல்லாத கூட்டாளியான கத்தாரால் வழிநடத்தப்படுகிறது என்பதையும் கருத்தில் கொள்வது இந்த சூழலில் முக்கியமானது.
அதாவது காசாவில் உள்ள பல்வேறு குளங்களைப் போலல்லாமல் ஹமாஸ் விரிவான சர்வதேச ஆதரவை வைத்திருக்கிறது. அத்துடன் ஹமாஸ் சர்வதேச தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் ஐநா அமைப்புகளுடன் வெளிப்படையாகவோ அல்லது மறைமுகமாகவோ அவர்களின் மனிதாபிமான உதவி வாகன தொடரணிகளுக்கு பாதுகாப்பதற்காக ஹமாஸின் காவல்துறையை வழங்கியதன் மூலம் அடிக்கடி கூட்டு சேர்ந்துள்ளது. அதனால்தான் காசாவில் உள்ள குலங்கள் பிராந்திய செல்வாக்கை அனுபவிக்கவில்லை, குறைந்தபட்சம் வெளிப்பார்வைக்கப்படி தெரியவில்லை. இங்கு மற்றொரு சாத்தியம் உள்ளது. காசாவில் உள்ள குலங்களுக்கு வேறு திட்டங்கள் இருக்கலாம். எகிப்து சினாய் தீபகற்பத்தில் உள்ள பழங்குடியினருடன் நேர்மறையான உறவை வைத்திருக்கிறது. அத்துடன் தீவிரவாதத்தை எதிர்த்து போராட அவர்களுடன் இணைந்து பணியாற்றியுள்ளது. அது மட்டுமல்ல, எகிப்து வெளிப்படையாக ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் காசாவில் வரலாற்று ஆர்வத்தை வைத்திருக்கிறது. காசாவில் உள்ள குலங்களுடன் எகிப்து ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கவும் வாய்ப்பு உள்ளது. காசாவில் ஹமாஸின் செல்வாக்கு போய் எகிப்தின் செல்வாக்கு ஏற்படுவதை இஸ்ரேல் ஒருபோதும் விரும்பாது. அதனால் காசாவின் நிர்வாகத்தை அங்குள்ள குலங்களின் கட்டுப்பாட்டில் விடுவதற்கு முன் இஸ்ரேல் ஒரு தடவைக்கு பல தடவைகள் யோசிக்க வேண்டியிருக்கும்.